அண்மை செய்தி. நிவர் புயல் தமிழகத்தை நெருங்கும் சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின் விவரங்கள். நிவர் புயல் நாளை மறுதினம் கரையை கடக்க உள்ள நிலையில் நிவர் புயலுக்கான அந்த முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு பணிகள் தொடர்பான ஆலோசனையை தமிழக முதலமைச்சர் சற்று நேரத்தில் மேற்கொள்ள இருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஆலோசனையில் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். இந்த முன்னெச்சரிக்கை பணிகள் எவ்வாறு பொதுமக்களை பாதுகாப்பாக வைப்பது, நிவாரண முகாம்கள் உடனடியாக அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கஜா புயலின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது. குறிப்பாக புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த மகாபலிபுரத்திலிருந்து காரைக்காலுக்கு இடையே இந்த புயல் நிவர் புயல் என்பது கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைப்பது, பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம். சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கூட பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருந்தார். அதாவது புயல் கரையை கடக்கும் பொழுது முழுமையாக மின்சாரம் என்பது துண்டிக்கப்படும் என்றால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக மின்சாரம் துண்டிக்கப்படும். அதே போல புயல் கரையை கடந்த பிறகு மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மின்கம்பங்கள் சாய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை என்பது அரசுக்கு இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மின்சார வாரியமும் எடுத்து வருவதாக அமைச்சர் தங்கமணி தெரிவித்திருந்தார். அதே போல மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது போன்ற பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை என்பது சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. ஸ்டாலின், இந்த ஆலோசனைக்கு பிறகு அறிவிப்புகள் ஏதேனும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக கடலூருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக மின்சாரத்துறை அமைச்சரே குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் என்னென்ன எச்சரிக்கைகள் தேவைப்படுகிறது, பொதுமக்களுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள் தேவைப்படுது என்பது குறித்து அறிவிப்புகள் ஏதேனும் வெளியாகுமா? சிவரஞ்சனி, அதாவது நாளை மறுதினம் பிற்பகலுக்கு மேலாக புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தீவிர புயலாக இது கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் இன்று காலை தெரிவித்துள்ளது. தீவிர புயலாக என்றால் 80 to 120 கிலோமீட்டர் வரை அந்த காற்றின் வேகம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த புயலின் தன்மையை பொறுத்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இதற்கான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அனைத்து துறைகளையும் முழுமையாக ஆராய்ந்து அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருவதாகத்தான் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இந்த நிவாரண முகாம்களில் நிவாரண முகாம்கள் உடனடியாக அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்ட பிறகு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ தேவைகள், தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக மகாபலிபுரத்திலிருந்து காரைக்கால் வரை அந்த கடலூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும். இருந்தபடியிலும் புயல் தற்போது இந்த மாமல்லபுரத்திலிருந்து காரைக்காலுக்கு இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக அதனுடைய தன்மையை பொறுத்து திசை மாறுகிறதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வானிலை ஆய்வு மையத்துடன் தொடர்ந்து தமிழக அரசு ஆலோசித்து அதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்றுதான் எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.